ஹாய், ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் கிச்சன் அண்ட் ஹோம் மேக்கிங்கில் சென்னை டி நகரில் புதுசாக எழுப்பப்பட்டுள்ள ஸ்ரீ பத்மாவதி தாயார் கோவிலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கோவிலினுடைய கும்பாபிஷேகம் போன வெள்ளிக்கிழமை மார்ச் 17 தான் நடந்தது. நாங்கள் அப்போ திருமலையில் இருந்தோம். திருமலையில் இருக்கக்கூடிய எல்லா எல்இடி டிஸ்பிளேஸ்லேயும் 16 சரி 17 சரி 2 இந்த கோவிலினுடைய கும்பாபிஷேக நிகழ்ச்சிகள் தான் அன்றைய 2 ரிலே பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கோவில் டி நகர் ஜிஎன் செட்டி ரோட்டில் வாணிமஹால் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வாணிமஹாலிருந்து ஒரு 3-4 நடக்கக்கூடிய தூரத்தில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. அதே போல் ஜிஎன் செட்டி ரோட்டில் இருக்கக்கூடிய ஹோட்டல் அக்கார்ட் மெட்ரோபாலிட்டன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஹோட்டல் அக்கார்ட்லேருந்து 2 தான் இந்த கோவில் இருக்குது. ரொம்ப சின்ன கோவில் தான், ஆனால் தாயார் பார்ப்பதற்கு அச்சு அசலாக திருப்பதியில் இருக்கக்கூடிய அலமேலு மங்காபுரம் தாயார் மாதிரியே இருக்காங்க. இந்த கோவிலினுடைய தரிசன நேரம் அங்கே இருந்த போலீஸ் செக்யூரிட்டி கிட்ட நாங்கள் கேட்டப்போ சரியாக தெரியல, காலையில் 6 மணியிலிருந்து 12 வரைக்கும், அதே போல் ஈவினிங் 4 மணியிலிருந்து 8 வரைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் போன ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் 5 போல் கோவிலில் இருந்தோம். அப்போவே கோவிலில் நிறைய பக்தர்கள் கூட்டம் இருந்துச்சு. கோவிலை சுற்றி கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸோ டூ வீலர் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸோ எதுவுமே கிடையாது. கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய தெருக்களில் தான் நம்ம கார் பார்க்கிங் பண்ண வேண்டியிருக்கும், டூ வீலரும் பார்க் பண்ண வேண்டியிருக்கும். கோவிலினுடைய பிரதான கோபுரத்தை தாண்டி உள்ளே போனதுமே பலிபீடமும் புது பொலிவுடன் ஜொலிப்புடன் இருக்கக்கூடிய கம்பீரமான துவஜஸ்தம்பமும் இருக்குது. இந்த துவஜஸ்தம்பத்தை கடந்து போன உடனேயே தாயார் சன்னதி இருக்குது. தாயார் சன்னதி சுற்றி இருக்கக்கூடிய அந்த வேலிகள் முழுவதுமே திருப்பதி அலமேலு மங்காபுரம் தாயார் கோவிலில் இருக்கிற மாதிரியே இருக்குது. தாயார் சன்னதியை சுற்றி இருக்கக்கூடிய இந்த கிரில்ஸ் பார்ப்பதற்கு புது பொலிவுடன் நல்ல தங்க நிறத்தில் ஜொலிப்புடன் இருக்கக்கூடிய காரணத்தினால நம்ம திருமலையில் பங்காரு வாக்கிலுக்குள்ளே உள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு இந்த கோவிலுக்குள்ளே போகும்போது இப்போ கண்டிப்பாக நமக்கு கிடைக்குது. தாயார் சன்னதிக்குள்ளே பக்கத்தில் போய் நம்ம தரிசனம் பண்ணும்போது தாயார் நல்ல பிரம்மாண்டமாக மிக அழகாக அம்சமாக இருக்காங்க. தாயார் சன்னதிக்குள்ளேயே உற்சவர் தாயாரும் இருக்காங்க. தாயார் சன்னதிக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி 2 பாலாகினிகள் இருக்காங்க. அதற்கப்புறமா நம்ம தாயாரை தரிசனம் செஞ்சுட்டு கோவிலை பிரதட்சணம் செஞ்சுட்டு வெளியே வந்துட வேண்டியது தான். ரொம்ப சின்ன கோவில் தான், ரொம்ப அழகான கோவில். கோவில் கும்பாபிஷேகம் நடந்து 48 நம்ம கோவிலுக்கு போகக்கூடிய சமயத்தில் அந்த கோவில் கும்பாபிஷேக பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்றனால இப்போ நிறையவே கூட்டம் இருக்குது. தாயாரை தரிசனம் செஞ்சுட்டு பிரதான கோபுரத்தை விட்டு வெளியே வந்ததுமே நமக்கு பிரசாதமாக தாயாரனுடைய குங்குமமும் பூவும் நமக்கு கொடுக்குறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் இவங்க கூட ஷேர் பண்ணிக்கும் போது அவங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.